குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே தயிருக்கு அப்புறம் திங்களே தை போறந்தா பொங்கலே சுரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலே மாட்டு மாட்டு பொங்கலே காணும் காணும் பொங்கலே பொங்கலோ பொங்கலே வாழ்த்து பால் போல பொங்குங்க வெல்பட்டன அழுத்துங்க சக்கர பொங்கலை உண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் மெரி போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே ஐயோ எல்லாருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், அதாவது தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். ஸோ பொங்கல்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பண்டிகை தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னோட தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அன்றைக்கி உங்களோட பிளான்ஸ் அண்டு என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி தலை பொங்கல், ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் துணிவு படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த வருஷம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. விடாமுயற்சி அப்டேட் எப்போ வரும்னு தெரியலை, அட்டிக்கு போய்யலை. வேற உங்களுக்கும் இதே நிலைமை வரும், நான் வெறும் வயிற்றோட சொல்கிறேன், யாருமே நல்லா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி சன் டிவியில் லியோ படம் போடுறாங்க. ஸோ அதை பார்த்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். அண்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் இல்லை மாதம் மாதம் மந்த்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரேஷன் கடைக்கு நான் தான் போவேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னால் போக முடியலை. ஏன்னா எங்கள் வீட்டிலே போய் முன்னாடி பார்த்திங்கன்னா 1000 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் பொங்கல் அன்றைக்கி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பட் ஒன்றுமே இல்லை. அதான் என்ன பண்ணலாம் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏதாவது யோசிப்போம். என்ன வீடியோ பண்ணலாம், என்ன வீடியோ பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், யோசிக்க. A few moments later. Yes, I got that idea. பட் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்னோடய கேட்டப். ஸோ பர்பஸெல்லாம் பண்ணலை. ஸோ பொங்கல்னு வருது, சரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் வருவோமே அப்படின்னு ஒரு லுக்கில் வந்தது தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வேட்டி கட்டியிருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வீடியோட போயிடலான்டாண்டு. ஹேர் கட் பண்ணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஐ திங்க் ரொம்ப மாதமே ஆச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு மாதமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம் தான் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எப்படி இருக்குன்றதை கீழே சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன் நல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. ஸோ இப்போ பொங்கலுக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்றதை பற்றி பேசலாம். ஸோ பொங்கல்னாலே ட்ரெடிஷ்னலான ஒரு பண்டிகை, அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதான். ஸோ தொன்று தொட்டு தமிழர்கள் பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருந்திருக்க ஒரு பண்டிகை தான். ஸோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லேருந்து பொங்கலில் மாறல. கரும்பாக இருக்கட்டும், பானையில் பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வாசலில் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு பெருசாக கோலம் போடுறது, அதில் சாணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னுமே ட்ரெடிஷ்னலாக மாறாமல் இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயம் மாறாமல் இருக்கிறதுனா இன்னொன்று பொங்கல் கடி ஜோக்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 கடி ஜோக்ஸ் தான் இருக்குது மொத்தமே, ஏன்னா இது சின்ன வீடியோ தான், ரொம்பலாம் இழுக்க விரும்பல பொங்கல் அதுமா. ஸோ அந்த 4-5 கடி ஜோக்ஸை மட்டுமே நான் உங்களை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிடுறேன். ஸோ இப்போ அந்த கடி ஜோக்ஸ் என்னன்றதை நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கீங்க போல். சரி பரவாயில்ல, இன்றைக்கி மாட்டு பொங்கல். ஸோ உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்ல மாட்டேன், ஹாப்பி பர்த்டேடா. தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கல் இன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? முடியாது. வருஷத்துல ஒரு டைம் வைக்கிற பொங்கலுக்கு லீவ் விட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா டெய்லி சாப்பிடற இட்லிக்கு ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டேங்குது. பாத்தீங்களா என்ன ஒரு அநியாயம்னு யோசிச்சே. இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கு லஞ்ச் பாக்ஸில் பொங்கலை வச்சு அவன்கிட்ட சொல்லி கொடுத்தானா, அவன் திறந்து பார்க்குறப்ப பொங்கல் இல்லையா ஏன்னு கேட்டால் அதான் காணும் பொங்கல்னு சொல்லிட்டானா. இப்படி பண்ணுறிய ஏன் முட்டா பயனுள்ளா? உங்கள் அறிவு இல்லையா? அறிவு பேயில போவான், பேயில போவான்.
சித்திரை மாதத்துக்கும் தை மாதத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுக்கு பொங்கல் வைப்போம், சித்திரை மாதம் அப்பைக்கு சூரியன் நமக்கு பொங்கல் வச்சிடும். ஒருத்தன் சுட சுட பொங்கல் பானை எடுத்து ஒருத்தன் தொட மேலே வச்சுட்டு ஹாப்பி தை பொங்கல்னு சொன்னானா. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இருக்குது இந்த பொங்கல். அதுமா நம்ம தமிழர்கள் சொல்லிட்டு இருக்க தொண்டு தட்ட ஒரு மொக்க ஜோக்ஸ். ஸோ இன்னும் நிறைய மொக்க ஜோக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்துலேயும் சொல்லி வெறுப்பேற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகைன் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லா ஊரில் தான் கொண்டாடுறாங்க, பட் இது வந்து ஸ்பெஷல் ஃபார் மேட் தமிழர்கள். ஸோ தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன். ஸோ எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அண்ட் பை.